நம்ம இன்னைக்கு பேச போறது பாத்தீங்கன்னா இந்த செடியை பத்தி தாங்க பேச போறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்களா, இது வந்து நிலாவரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலாவரை பாத்தீங்கன்னா முதல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். தரையில படர்ந்து வளர்ந்துருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதனுடைய பூ வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதனுடைய காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு பழத்தை உள்ளே உரிச்சோம்னா எப்படி இருக்கும், ஒரு சி மாதிரி வடிவத்தில். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய இந்த பக்கம் ஓரம் வந்து பெருசாகவும் ஒரு பக்கம் ஓரம் சின்னதாகவும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் இதே வந்து இன்னொரு செடியோடையும் கன்ஃபியூஷன் ஆகிடும். அது வந்து சூரத் நிலா அவரைன்னு சொல்லுவாங்க. அதனோட விதை பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம அவரை இருக்கும் இல்லையா, அதே போல் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ரெண்டுக்கும் இமேஜஸ் வந்து நான் போடுறேன், இதுலயே உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுக்கும். ஆனா அந்த காலத்துல சித்தர்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது சென்னா இட்டாலிக்காங்கிறது இந்த நிலாவரை செடியை வந்து இப்படிதான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா நீங்க ரெண்டையுமே எடுத்துக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. ஆனா இந்த நிலாவரை வந்து ரொம்ப அதிக அளவுல இப்பெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஆனா கிடைச்சதுன்னா வீட்டு பக்கத்துல எடுத்துட்டு வந்து வச்சுக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலச்சிக்கல் அதிகமா பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் வந்து அந்த செடியை பறிச்சு அந்த இலையெல்லாம் பறிச்சு கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு. அதே போல பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, உள் மூலம் வெளி மூலம் இருக்கிறவங்க, மோஷன் போகும்போது அதிகமா ரத்த போக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நிலாவரை செடியை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல உங்க வீட்டு பக்கத்துல வந்து இது கிடைக்கல அப்படின்னா நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல நிலாவரை பொடி வந்து கேட்டீங்கன்னா அவங்க தருவாங்க. ஸோ அதை வந்து நீங்க கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பொடியை வந்து லைட்டா தேனோட கலந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு ஒரு உருண்டை மாதிரி பண்ணிட்டு நீங்க வந்து முழுங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பொடியை வந்து நீங்க கஷாயமாவும் வச்சு குடிச்சுக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இது வேற என்ன பிரச்சனைக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த இலைகள் இருக்கு இல்லையா, இதை நல்லா அரைச்சு நமக்கு தலையில வந்து போட்டு வரும்போது உங்களோட தலையில வந்து வெள்ளை முடி அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் வெள்ளை முடி இருந்ததுன்னா அது வந்து குறையிறதுக்குமே இது ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு. ஆனால் மெயினாக வந்து இதை வந்து சித்தர்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம குடலில் வந்து அதிகப்படியாக கழிவுகள் இருக்குது, அந்த கழிவை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா இந்த நிலாவரை பொடியையோ இல்லை நிலாவரை கஷாயத்தையோ குடித்தோம்னா நல்லா லூஸ் மோஷன் மாதிரி உங்களுக்கு பர்கேஷன் மாதிரி ஆகிட்டே இருக்குங்க. ஸோ உங்களோட ஸ்டொமக் வந்து நல்லா க்ளீன் ஆகும், ப்ளஸ் வந்து நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேத்துக்கு இந்த மஞ்சள் காமாலை பிரச்சனையினால அவஸ்திப்படுவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்லீரல் வந்து சுத்தமாக இருக்கணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நிலாவரை பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து காலையில் மார்னிங் வந்து சுடு தண்ணியில் கலந்து குடிக்கணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிக்கும், லிவரும் நல்லா கிளென்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கஷாயத்தை வந்து தினமும் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு எடுக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா லூஸ் மோஷன் ஆகுதுன்னா அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் உண்ணக்கூடிய உணவு வந்து ரொம்ப ஜென்டிலாக டைஜஷன் ஆகக்கூடியதாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கஞ்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் வந்து ஸ்டொமக் வந்து க்ளீனாக இருக்கும் போது நீங்கள் மோரோ இல்லை கஞ்சியோ குடிக்கும் போது உங்களுடைய கட் ஃப்ளோரான்னு சொல்லுவோம், அதாவது குடலில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரா நல்ல பாக்டீரியாஸ் வந்து திரும்ப நல்லா ரீகெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஞ்சி குடிக்கும் போது இன்னொரு ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லூஸ் மோஷன் போகும்போது நமக்கு காய்ச்சல் அடிக்கும் போதெல்லாம் எதனால கஞ்சி குடிக்க சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கஞ்சி வந்து சடனாக டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்குங்க. அதே போல் இந்த நிலாவரை பொடி எடுத்துகிட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து அதிகமாக பழங்களை எடுத்துக்கிறது இன்னுமே நல்லது. அதே மாதிரி நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு நெஞ்செரிச்சலாக இருக்குது, வயிறு வந்து உப்புன மாதிரி இருக்குது, நான் சாப்பிட்டேனோ ஒரே மாதிரி உப்புன மாதிரி ஒரு உப்பசமாக இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த நிலாவரை பொடி எடுத்துட்டு அதை 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கணும். அது 1 டம்ளர் வர வரைக்கும் சுண்ட காசணும். காசி முடிச்சுட்டு அதை வந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருந்ததுன்னா சரியாகும். அதே போல் வயிறு உப்புன மாதிரி, ப்ளோட்டிங் மாதிரி இருக்கு, வயிறு எரிச்சல் இருக்கு, நெஞ்சு எரிச்சல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ரெமடியா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு 3 நாள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் சரி டாக்டர், இது வந்து கரெக்டாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்போ கூகுளில் பார்த்தோம்னா ஆவாரம்பூவை வந்து நிலாவரை மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆவாரம்பூ வந்து ஹைட்டாக வளரும் இல்லையா, நம்ம வீட்டுக்கிட்டலாம் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஹைட்டாக வளரும், இது அப்படி இருக்காதுங்க, படர்ந்து இருக்கும். அதனோட இமேஜஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே போல் இதனோட இலைகள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 6-7 இலை, அந்த பக்கம் ஒரு 6-7 இலை, மொத்தமாக ஒரு 15-12 இலை எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் இதனுடைய
நீளம் வந்து ஒரு 1 to 2 inch இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இலையினுடைய நீளம் வந்து அவ்வளோ இருக்கும், ஒரு 1.5 inch அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து இதனுடைய காயில் வந்து தான் நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நான் காயை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குங்க, அதையும் நான் இமேஜஸில் கொடுக்குறேன். ஸோ இது கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க, பார்த்து எடுத்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து தவறான செடியை வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது. மூலிகையை நம்ம செலக்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து கரெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த இலைகளுக்கு தாங்க இந்த செடியில் ரொம்பவே மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறது. இந்த இலைகளை தான் நம்ம வந்து மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வந்து எடுத்துக்கணும். அதே போல் இதை எக்ஸ்டர்னலாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆப்பிள் சீடர் வினிகரை வந்து ஒரு 2-3 சொட்டு விட்டுட்டு இந்த இலையினுடைய பொடியும் மிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே 10 மாதிரி தேய்ச்சி வந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின்ல ரேஷஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே பெட்டர் ஆகும். இது மெயின்லி வந்து இன்டர்னலாக நீங்கள் வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க யார் ட்ரை பண்ணாலும் நல்ல ரிசல்ட் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்டில் போடுவீங்க. ஸோ உங்கள் வீடுகளில் நிறையா சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த செடி கிடைக்கலன்னா உங்களோட நாட்டு மருந்து கடையில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட கான்ஸ்டிபேஷன் சரியாச்சா, பைல்ஸ் வந்து பெட்டராக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. அதே போல் இந்த செடியை வந்து யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து ஐபிஎஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது. அதே போல் உங்களுக்கு வந்து கோலனில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது, அதனால் லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குது, டயரியா இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கக்கூடாது, இன்னும் அதை அதிகப்படுத்தி விட்டுடும். அதே போல் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப தாகம் அடிக்கடி எடுத்துகிட்ருக்கோ அவங்களும் இதை எடுத்துக்கூடாது. ஏன்னா லூஸ் மோஷன் போக போக அவங்க இன்னும் டீஹைட்ரேஷன் ஆக ஆரம்பிப்பாங்க, அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைவாக ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து சம்டைம் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எடுக்காதீங்க. அதே போல் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை கொஞ்சமாக ஒர 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு பிஞ்ச் மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது. முடிஞ்சினதுனா பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர்ஸை போய், ஒரு சித்தா டாக்டர் இல்லை ஆயுர்வேதா நேச்சுரோபதி டாக்டர்ஸை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் வந்து எத்தனால், மெத்தனால் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய அடங்கியிருக்குங்க. அதனால் உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய இம்யூனை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதனுடைய ஒரு ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஏரியஸ், ஈகோலை இந்த மாதிரி பாக்டீரியாஸ் எல்லாமே அழிக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்டர்னலா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஈகோலை பாக்டீரியா வந்து மோஷன் போற இடத்துல இருந்துட்டு இருக்குன்னா எக்ஸ்டர்னலா வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல யூரின் போறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த இலையினுடைய பேஸ்ட் நல்லா அரைச்சிட்டு ஒரு 10 to 15 minutes நீங்கள் வந்து இந்த கற்றாழையினுடைய அந்த ஜெல்லையும் இந்த இலையுமே கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த எரிச்சல் வந்து நீக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாக்டீரியாவை எல்லாத்தையுமே வந்து அந்த வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையில் அதிகமாக அவஸ்தைப்படுவாங்க. இதே போல் உங்களுக்கு நிறைய மூலிகை பற்றி தெரியணும்னு நினைக்கிறீங்க, நிறைய இன்ஃபர்மேட்டிவான மெடிக்கல் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.